வாங்க, திரு என் ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திப்போம். பிசிசிஐயின் சுப்ரீம் மற்றும் ஊழல் அதிகாரி. இது ஒரு ஸ்லேவ் இன்ஸ்டிடியூஷன். இங்கு முழு கண்ட்ரோல் என்பது ஒரு கொள்கை. இது மேல உசிரியே வச்சிருக்கிற 100 கோடி ஜனங்களுடைய உணர்ச்சிகளோட விளையாடவும் செய்யறாங்க, அவங்களை ஏமாத்தவும் செய்யறாங்க. இப்ப இருக்கிற ஆடம்பரமான ஆட்டத்துல உண்மையை மிதிச்சு மறைக்கிறதுல கில்லாடி ஜாக்கு டிக்டேட்டர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். பிரசிடென்ட் பதவினா 2 ரம்யமான வானவில்னு ஜனங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது. ஒன்று ஒரு பெரிய நட்சத்திரம், மற்றொன்று பிரம்மாண்டமான பரிமண்டலம். வெதரியும் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதா சில பேர் நம்புறாங்க. இந்த ஒரு மேஜிக் மட்டும்தான் அவர் செய்யறாருன்னு நினைக்காதீங்க. இவருடைய அபிஷியல் பயோகிராபி படி இவர் உலகத்தோட மிகச்சிறந்த கோல்ஃபர். எப்ப விளையாடினாலும் சரி, ஒரே ஹிட்ல 3-4 ஹோல்ஸ் ஸ்கோர் செய்ய முடியுது. அவருக்கு தன் குடும்பத்து மேல அபாரமான பாசம். தன் சகோதரன் கூட அவருடைய உறவு சிமெண்ட்ல கட்டின திடமான செவரை போல. தன் வீட்டுக்குள்ளேயே வரவிடாத அளவுக்கு தன் சொந்த மகன் மேல அவ்வளவு பாசம். மாப்பிள்ள மேல இருக்கிற பக்தி சிரத்திய பத்தி என்னதான் சொல்ல, ஒரே நொடியில சென்னையோட சூப்பர் கிங் ஆக்கிட்டாரு. மாப்பிள்ளையோட சூதாட்டம் மற்றும் மேட்ச் ஃபிக்ஸிங் விஷயம் தெரிஞ்சும் கண்ணை மூடிக்கிட்டு இருந்துட்டாரு. இன்னிய தேதியில ஒரு நியூக்ளியர் மிசைல் கூட அவரை ஒண்ணும் செய்ய முடியாது. காரணம், அவருடைய நெருங்கிய நண்பர் விஸ்வபிரம்மாண்ட ஜோதிடர் தன் தந்திர மந்திர கொடைய அவர் தலையில சாத்தி இருக்காரு. இந்த பெரியவரின் தீர்க்க தரிசனத்தால பிசிசிஐயின் மீட்டிங்ஸின் நாள் மற்றும் இடம் தீர்மானிக்கப்படுகிறது. இந்தியன் டீம் கேப்டன் என்ன செய்ய வேண்டும், எந்த ஐபிஎல் டீமை லிஸ்டில் வைப்பது, எதை நீக்குவது, பிளேயர்ஸ் எந்த கலர் அண்டர் கார்மெண்ட்ஸ் போட்டுக்கணுங்கிறதையும் முடிவெடுப்பது. Board of Control for Cricket in இந்தியாவின் ராஜாதிராஜர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் வாழ்க. விரைவில் அவரை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலின் சுப்ரீம் கண்ட்ரோலராக அடுத்த அவதாரத்தில் காணலாம். உலகத்துல இன்னி வரைக்கும் கிரிக்கெட் இவ்வளவு நம்பகரமான மனுஷங்க கையில இருந்ததே இல்ல. சொல்லுவாங்க இல்ல, மகாசக்தி அவதாரம் எடுக்கும் போது கூடவே பொறுப்பில்லாத ஒரு உயிரியும் கொண்டு வரும்னு.